அதனால வந்து 10 வருஷம் 25 வருஷம் அச்சு நின்னு பாத்துட்டு போறாங்க.
10 வருஷத்துக்கு நீங்க பாத்துக்கிங்களானா? பாத்துக்கோங்க. ரிலேஷன் இல்ல இங்க தான இருக்கு. அப்படியே பேசாம ரிலேஷன் போய் கேட்றலாமா? உங்க கூட இல்லன்னு நினைக்கிறேன். கரங்கி இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு இறந்தாரு இல்ல உங்க அப்பா இப்போதான். அம்மா கூட இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாமே அங்க போயிட்டாங்க. இல்ல அங்க போயிட்டாங்க. நீங்க பாக்க. அஜித்யா வந்து கூட்டி போட்டாங்க. எல்லாம் அவங்க ஃபேமிலியே கூட்டி போட்டாங்க. இப்ப இங்க அஜித்யா இல்லையா? இங்க கிடையாது. வீடு மட்டும் தான் செக்யூரிட்டி ஒட்டுனா இருப்பான். வீடு அவர் இருந்த வீடானா? அந்த வீடு அது பார்க்க முடியுமாண்ணா? எங்கண்ணா இருக்கு? ரைட்லத்துலமா இருக்குதுல பெரிய கேட் அவுட்ல. வர ஃபர்ஸ்ட் ரைட். ரைட்ல. இருக்குதுல பெரிய கேட் பார்த்தால தெரிஞ்சவங்களுக்கா இதுதான் இருக்கும். வாவ். நீங்க பாத்துக்கிங்கன்னு சொன்னீங்களா அவர் அப்ப எப்படி இருப்பாரு? நான் பார்த்தது ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அப்பலாம் முடியல வெள்ளையா இருந்து இப்ப வெள்ளையாயிட்டீங்க. அப்பவே வெள்ளையா இருந்து இப்பவே வெள்ளையா இருக்கோம். அதிகமா வெள்ளையாயி. முடி பிரச்சனை இல்லனா தலை ஆல்வேஸ் தல. ஸ்வீட்டா இருப்பாரா லட்சியம்? பேசல நம்ம கிட்ட பேச மாட்டாரு. தப்பு இல்ல. அவர் வருவாரு போவார் நம்ம பாப்போம். ஆயினும் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹாய்லாம் சொல்லுவாரு. நின்று பேச முடியாதுல்ல எல்லாம் வந்து சுத்திடுவாங்கல்ல. நான் கரெக்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். நிறைய வீடு எல்லாமே இந்த சைடு நிறைய போய் அந்த பக்கம் போய் பார்த்தீங்களா? பிரசன் நகர்ல எல்லாம் விக்ரம் வீடுலாம் இருக்கு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் தலையை தான் பார்க்கலான் இருக்கோம். தலையை பார்த்துட்டு கஷ்டம் ரொம்ப. வெயிட் பண்ண வைக்கிறேனே மேக்ஸிமம் ட்ரை உங்களுக்காக போடுறேங்க. அந்த எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் கண்ணு, அவர் ஹேரு, அவரை பார்த்தாலே அவரோட கலரு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான் போனா அவரோட வீட்டை பார்த்துருவோம். அண்ட் அவரும் ஓப்பிள்ளையும் அங்கே இருந்தானா செம்மையா இருக்கும். சைட்டு பார்க்க வந்துருக்காங்க. எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம். அங்கிள் அஜித் அங்கிள் வீடு அஜித் மூணா வீடா? ஓகே நம்ம வந்து மூணாவது வீடுன்னு சொன்னாங்க. ஒன்று ரெண்டு இதான் மூணாவது வீடு. மூணாவது வீடு ஆனால் பெருசாக இருக்கும். ஓ இதாண்டா இவ்வளோ கேட்டே இவ்வளோ பெருசாக இருக்கு. கைஸ் இது ஒரு பேர்லஸ் மாதிரி இருக்கு. வாவ் சும்மா கேட்டே இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. வெளியே பாருங்க கைஸ். வாவ் இங்கே பாருங்க நம்மளை மாதிரி இருக்காப்ல. எல்லாரையும் இவருக்கு ரொம்ப பிடிக்குது. முருகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரையும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காரு. இப்போ பாருங்க இஸ் உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. பேசாமல் உள்ளே பூந்துருவோமா? என்ன சொல்கிறேன் சும்மா கேட்டு பார்ப்போம். வயசு உள்ளே தூரம் எடுத்து ஒரு கார்லாம் நிற்குது. அஜித் அண்ணா அவரோட வீட்டை நான் தொலை போகிறேன். எப்படி அவரையும் இது வழியாக தான் உள்ளே போவார் ஃபியூச்சரில். போகிறோம் கதவை பூட்டிடணுமாண்ணா? என்ன என்ன சொல்றாரு? எனக்கு இதெல்லாத்தையும் அவங்க முன்னாடியே பாத்துறாங்க. அது எல்லாத்துலயும் இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத யோசிக்கும்
பேசும்போதே ஒரு செம்மையா இருக்கும். ஹே கைஸ், நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக நான் வந்து அஜித்தை நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்தேன். என்னாச்சு இவ்வளோ தூரம் வந்து உங்களால பார்க்க முடியலையே அப்படி கேட்பீங்க. ஆமா பரவாயில்ல, நம்ம அந்த கேட்டையா நம்ம தொட்டோம்ல அதுலயே நான் செம்ம ஹாப்பி. அங்கிள் அங்கிள் அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம், கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க அங்கிள். இருந்தாருன்னா விட்டுருவாங்களா? ஒரு வீடு வச்சிருக்காரு, எந்த ஏரியால வந்தாலும் அந்த ஏரியா வீட்டுல அவர் இருக்க மாட்டாரு, அந்த ஏரியாவுக்கு போக சொல்றாங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அதெல்லாம் சொல்லி நீ காரை கொண்டு போய் இங்க விட்டுறாதான். ஆ இடத்துல நம்ம கண்டிப்பா சொல்றீங்க. அவர் வந்து அவங்களுக்காக வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வீடெல்லாம் கட்டி கொடுப்பாராம். உண்மையானா அவருக்கு அப்புறம் உங்களுக்கும் கொடுத்துருங்க கை. ஆமா இதுதான் நம்ம தல அஜித்தோட வீடு. அவர் வந்து இப்ப இங்க இல்லையா, ஷூட்டிங் போயிருக்காரா, நீலாங்கரை வீடு உண்மையான்னு கேட்க மாட்டேங்க. அப்ப கேட்டுருவா கதை போட்டு உள்ள போட்டேன். பேசி இவங்க ரொம்ப ஸ்வீட்டா பதில் சொன்னாங்க. ஆக்சுவலா சோ ஸ்வீட். அப்புறம் நம்ம எல்லாரும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அஜித் அண்ணாவை பத்தி என்னன்னா, அவர்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு அவர் வந்து வீடு எல்லாம் கட்டி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அதெல்லாம் உண்மையா நான் போய் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து ஆமா அப்படின்னு சொன்னாரு. அவருக்கும் வீடு கட்டி கொடுத்துருப்பாருன்னு கேட்க மாட்டேன். கேட்டேன் நானும் இருக்கணும் கேட்குறியா. பாத்தீங்கன்னா கைசி அவங்க போய் ஜாயின் பண்ண வீட்டுக்காக போற அச்சு விட்டு ஒரு வீட்டுக்காக போறலடா. போடா போ, இப்பவே இறங்கி போ, போடா போ, போடா மாட்டேன். அச்சு ஒருத்தர் பாரு அஜித்தோட வீடுதான் பாக்குறீங்களோ நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அஜித்த ரொம்ப பிடிக்கும்ல,
நம்பரும் முடி தலை ஆல்வேஸ் தலை இல்ல எனக்கு தலை தலை போய் ரெண்டு பேரும் பிடிக்கும் தலைவதி ரசிகரா ஹாய் காட்டுங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஏரியா வீடு எங்க இருக்கு நம்ம தலை ஃபேன்ஸ் பாத்துக்கலாம் நான் ஒரு யூடியூபர் நான் தளபதி அந்த பீஜம் போட்டுறாதீங்க தலை பீஜம் போட்டுருக்கீங்க ஐ லவ் தலை டேக்கிட்டேன் எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ரெண்டு பேரும் நிறைய விஷயத்துல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால என்னால் பிரித்து பார்க்க முடியாது யாரா இவன் போயிட்டு கதவை தட்டின்னு இருக்கோம் திறக்கிறாங்க அஜித்துக்கு பையன் அப்படியே சொல்ற இப்பதான் உள்ள இல்லைன்னு சொன்னாரு அவன் மட்டும் விடுறாரு என்னன்னா இது குட்டி போய் இங்க வா நீ யார் நீ அங்க என்ன பண்ற நீ அங்க போய் என்ன பண்ணிருக்கேன் அவனை மட்டும் உள்ள விட்டாங்க என்ன விட மாட்டீங்களா